வணக்கம். இன்னைக்கு மைதால போண்டா எப்படி செய்யறதுங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இதுக்கு என்ன தேவையான பொருள் பார்த்துக்கலாம். ஒரு டம்ளரில் மைதா மாவு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய டம்ளரில் ஒரு 2 ஸ்பூன் அளவு ரவை எடுத்துக்கோங்க. தயிர் இந்த அளவு சின்ன கப்பில், தயிர் புளிச்ச தயிர் இருந்தால் நல்லாயிருக்கும். இது சோடா, சமையல் சோடா சொல்லுவோம் இல்லையா, ஆப்ப சோடா, அது 1 கால் ஸ்பூனு. பெருங்காயம் கொஞ்சம், பெருங்காயத்தூள். அதுக்கப்புறமா பச்சை மிளகா, ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகா, 3 பச்சை மிளகா. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு, கருவேப்பிலை, பொரிக்க தேவையான சமையல் எண்ணெய், எந்த சமையல் எண்ணெய் இருந்தாலும் சரி. தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் வந்து இந்த மைதாவை போட்டுக்கோங்க. அந்த ரவை, அப்புறம் பச்சை மிளகாயெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த சமையல் சோடா, பெருங்காயத்தூள், தயிர், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ரெண்டுமே கட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோடு போட்டுக்கோங்க. இஞ்சி பிடிச்சதுன்னா, உங்களுக்கு இஞ்சி ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா இஞ்சியும் போட்டுக்கலாம். அது ஆப்ஷன் தான். இது மெயின், இது மட்டும் இருந்தால் போகும். இது நல்லா கையில் நல்லா முதல்ல கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது. ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா போண்டா வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் அப்படியே எண்ணெய் இழுக்கும் உங்களுக்கு. அதனால் இது இந்த அளவு இருந்தால் கூட போகும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க. ரொம்ப ஈஸி, எல்லா இன்ஸ்டண்ட்டாக இருக்குது நம்மக்கிட்ட. அப்படியே போட்டு எடுக்க வேண்டியது தான். ஈவினிங் காஃபியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது யாராவது கெஸ்ட்டு வந்துட்டால் கூட டக்குன்னு இதை செஞ்சிடலாம். இது எங்கள் அம்மா ரொம்ப ஃபேமஸ்ங்க இந்த போண்டா. எங்கள் அம்மா இது மாதிரி யாருக்குமே வராது, ரொம்ப நல்லா செய்வாங்க. இது எங்கள் அம்மா இந்த போண்டாவுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது வந்து கர்நாடகா சைடு செய்வாங்க. இது இந்த மாதிரி எண்ணெயில் போட்டால் அந்த சோடா மாவு போட்டதால் அப்படியே நல்லா உப்பிட்டு வந்துடும். நம்ம சின்ன சின்னதாக போட்டால் போகிறோம், அதுவே கொஞ்சம் பெருசாகி உப்பிட்டு வரும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போடணும் இது. அதே மாதிரி இது மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு பெருசாக பண்ணிட்டால் மேலே மட்டும் வேகும், உள்ளே வெந்திருக்காது. சின்னதாக பண்ணால் எண்ணெயும் இழுக்கும், குடிக்கும், அதுக்கப்புறம் ஒரு மாதிரி நமத்த மாதிரி இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் போட்டு முடித்ததும் கொஞ்சம் அப்படியே திருப்பி போட்டுருங்க எல்லாத்தையும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது. புசு புசுன்னு குண்டாக வந்திருக்கு இல்லையா. இது ஆனால் சுட சுட சாப்பிட்றணும், ஆறுத்துன்னா நல்லா இருக்காது. இது சூடாக இருக்கும் போதே சாப்பிட்றணும். இதுக்கு தொட்டுக்க வந்து எந்த சட்னி வேணால் வச்சுக்கலாம். கார சாரமாக சட்னி, இது கொஞ்சம் சப்புன்னு இருக்கும். ஸோ கார சாரமாக சட்னி இருந்தால் ஓகே, அப்படியே கூட சாப்பிட்லாம். அந்த சூடாக இருந்ததுன்னா அப்படியே கூட சாப்பிட்றலாம். அந்த பச்சை மிளகாய் வாசனையோட சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் கலர் வரணும். ரொம்ப தீயை விடக்கூடாது. இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்துட்டு எடுத்துடலாம். நம்ம கொஞ்சம் அப்படி திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா சைடும் நல்லா ஒரே மாதிரி வேகும். இப்போ எடுத்துடலாம் பாருங்கள். இது மொத்தமே 1-5 நிமிஷம் கூட ஆகாது இந்த போண்டாக்கு. இது நான் வந்து புதினா சட்னி வச்சுட்டுருக்கேன், சாஸு ஸ்வீட் சாஸ் வச்சுருக்கேன், டொமேட்டோ சாஸ். நம்ம அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். இது பாருங்கள், சாப்பிடணும் போல இருக்கா? சூடாக இருக்குது, இல்லைன்னா நான் சாப்பிட்ருப்பேன். சூடாக இருக்குது, அதனால கொஞ்சம் நேரம் கிரிச்சி சாப்பிட்லான்னு வச்சுட்டேன். இது பாருங்கள், உடையும் போதே அந்த சவுண்டு வருது இல்லையா, கிறிஸ்பி. உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், வெளியில் வந்து அந்த தோல் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி காமிக்கிறேன். அந்த தோல் பாருங்கள், பார்த்தீங்களா, வெளியில் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஓகே, இதை செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.